வெல்கம் டு தமிழ்மூன் சமையல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அரை கிலோ சிக்கன் வந்து சுத்தம் செஞ்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு தக்காளி நறுக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு குழிக்கரண்டி. ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கிக்கோங்க. தேங்காய் தேவையான அளவு. கிராம்பு ஒரு 8 எடுத்துக்கோங்க. பட்டை ஒரு 7 சின்ன துண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. சோம்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம குக்கர் வச்சாச்சு. இப்போ வந்து குக்கர் ஹீட் ஆனோன்னு நம்ம வந்து ஆயில் ஊற்றிடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 50 ml ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. சூடாகட்டும் எண்ணெய். நம்ம நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்கணும். இல்லைன்னா வந்து கீழே குக்கர்லேயே வந்து அடியில் ஒட்டிடும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு குழிக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை வந்து, ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வதங்கி வரும் தக்காளி. இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 4 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கிக்கணும். நல்லா வந்து கரண்டி வச்சு வதக்கி விடணும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி மசாலாவை நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கறியை வந்து, கழுவி எடுத்து வச்சுருக்கிற கறியை வந்து சேர்த்துடலாம். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாவில் வந்து, கறி வந்து மசாலாவில் நல்லா ஒட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம்.
அப்போதான் கறியில் வந்து நல்லா மசாலா வந்து செட் ஆகும். இப்போ மசாலா நல்லா வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இன்னும் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணியை ஊற்றி இங்கே வந்து கலக்கி ஊற்றிடுங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டு நம்ம மூடிடலாம். மேலே விசில் போட்டு ஒரு 3-4 விசில் வரைக்கும் வரட்டும். நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிரும். இந்த குழம்பு வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா வீடே மணக்கும். அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. நம்ம வந்து மூடி திறந்து இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு பாருங்கள் கறியெல்லாம் வந்து நல்லா கறி வெந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் மல்லியெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி தூவி விட்டுடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.